ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஊரக பகுதிகளிலே எப்போதுமே வந்து அதிமுகவுக்கு இரட்டை இலைக்கு ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆருக்கு வாக்குகள் அதிகம். இலவச திட்டங்களை பற்றி பலர் பலவிதமாக சில நேரங்களில் கிண்டலாக கூட கருத்து சொல்கிறார்கள். ஆனால் அது அப்படி அல்ல. ஜெயலலிதா அவர்கள் அந்த இடத்திலே 50% பெண்களுக்கு என்று திட்டத்தை கொண்டு வந்தார். அதில் வந்து படிக்கு பாதி பெண்கள். 2001 இலவச சைக்கிள் வழங்கும் திட்டம். எங்கள் காலத்திலே சைக்கிள் என்பது பெரிய கனவு. இலவச சைக்கிள் வழங்கும் திட்டம் கொண்டு வரப்பட்ட போது பெண் குழந்தைகள் 6-7 கிலோமீட்டர் இருந்தாலும் கூட நேரடியாக பள்ளிகளுக்கு சென்று வீடுகளுக்கு பத்திரமாக திரும்பினார்கள். அதோடு ஒட்டித்தான் அந்த இலவச பஸ் பாஸ் திட்டமும் வந்தது. கிராமப்புற பெண்களுக்கு தேவையான கல்வி அறிவை ஊட்டியது. பெண்களுக்கு நேரடியாக பயனுள்ள திட்டங்கிறது தாலிக்கு தங்கம், அப்புறம் திருமண நிதி உதவி. திருமண நிதி உதவி வந்து கலைஞர் கால திட்டத்தோட நீட்சி, அதை நம்ம மறந்துடக்கூடாது. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஜெயலலிதா காலத்தில் ஸ்கூட்டர் கொடுக்குறோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, கஜா புயல் அடிச்சப்ப நான் கிராமத்துக்கு பேசுறேன், இவங்களுக்கு எங்க மொபைல் இருக்க போது, 2 நாளா கரண்டே இல்லையா நினைச்சா மொபைல்ல தெள்ள தெளிவா பேசுறாங்க. எப்படி நீங்க பேசுறீங்க, எப்படி சார்ஜ் போடுங்கன்னு கேட்டேன். இல்லங்க, நம்ம மாற்றுத்திறனாளிகள் ஸ்கூட்டர்ல வந்து பேட்டரி மூலமா மொபைல் சார்ஜ் பண்றதுக்கு ஒரு ஃபெசிலிட்டியை வந்து ஜெயலலிதா அம்மா கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். ஆக இது வளர்ச்சிக்கான திட்டமா அல்லது வெறுமனே இலவச மானியமா? வளர்ச்சிக்கான திட்டம். இந்த சம அனுபவம் எப்படி கிடைத்தது? இலவச கேஸ் ஸ்டோவ் மூலமாக கிடைத்தது, இலவச மிக்சி மூலமாக கிடைத்தது, இலவச மின் விசிறி மூலமாக கிடைத்தது. ஆக இது ஒரு வகையான சமூக நீதி. இலவச மின் விசிறி, இலவச கேஸ் ஸ்டோவ் என்று நாம் அதை ஏளனமாக பார்த்தாலும் கூட இதையெல்லாம் வாங்க முடியாத ஏழைகள் அவர்களுக்கான சம அனுபவமாக நாம் பார்க்க வேண்டும். இலவச கறவை மாடு வழங்கும் திட்டம், இலவச ஆடு வழங்கும் திட்டம் கிராமத்திலே வந்து மிகச்சிறந்த திட்டங்களில் ஒன்று. அதுல ஒரு நிரந்தர வருமானம் அவர்களுக்கு கிடைத்தது. ஆடு மேய்க்க திட்டம் இல்ல, ஆடு வளர்க்கும் திட்டம். இலவச மின்சாரம் வந்து இன்றைக்கு தேதிக்கும் வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு திட்டமா இருக்கு. இப்ப பொங்கலுக்கு வந்து 1000 ரூபாய் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குது. நான் அதை வந்து வரவேற்கிறேன். காரணம் வந்து அது அப்படி மலிவா பார்க்கிற விஷயம் இல்ல. ஒரு பண்டிகை நாட்கள்ல மக்களோட சேர்ந்து அரசாங்கமும் அதை வந்து மகிழ்ச்சியா கொண்டாடுதுங்கிற அளவுலதான் நம்ம பார்க்கணும். பெண்களுக்கான தனி காவல் நிலையம் அப்படிங்கிறது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அதாவது குடும்ப வன்முறைகளை வந்து முறையிடுவதற்கு இன்னொரு பெண் அதிகாரிகிட்ட முறையிடுவதுங்கிறது எளிதா இருக்கும் அப்படிங்கறது அவங்களோட திட்டம். இந்த 3 ஆண்டுகள்ல ஜெயலலிதா இல்லாத தமிழ்நாடு ஒரு வெற்றிடமா தான் நீங்களும் பாக்குறீங்களா சார்? இல்ல, அரசியல்ல பொதுவா வெற்றிடம் கிடையாதுங்க. ஒரு திரை நட்சத்திரம் சகோதரி ஸ்டேட்டஸுக்கு வர்றது உயர்றது ரொம்ப ஆச்சரியம். அம்மா ஸ்டேட்டஸுக்கு உயர்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். ஜெயலலிதா மறைந்து 3 ஆண்டுகள் கழித்து அம்மாவின் அரசு தான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல வந்து தமிழக அரசு இருக்கு. ஒரு பெரிய இடத்து பெண்ணாக இருந்தாலும் கூட அடித்தட்டு பெண்களை பற்றி அவர் சிந்தித்தார். அடித்தட்டு பெண்களுக்காக அவர் வந்து கவனம் செலுத்தினார். ஜெயலலிதா அவர்களோட சிறப்புன்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, திட்டங்கள் மூலமாக பயனை நுகர செய்தார், திட்டங்கள் மூலமாக தைரியத்தை வளர்த்தார். ஆக ஓபிஎஸ் முழுக்க சந்திரமுகியாக மாறிவிட்டார் என்பது எனது கருத்து. பாணியையும் பரட்டையும் அழைக்கும் போது மயிலு யாருக்கு என்கிற ஒரு கேள்விதான் எனக்கு. அதாவது 16 கெய்க்வாட் என்கிற ரஜினிகாந்த் கண்டிப்பாக மகாராஷ்டிரா சொல்ல போனால் எம்ஜிஆர் ஆட்சி நடந்திருந்தால் இன்றைக்கு நிலைமையே வேறு. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தராசு ஷியாம் பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு திரு தராசு ஷியாம் அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது, அம்மையார் ஜெயலலிதா மறைந்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஜெயலலிதா என்றால் அவர்களுடைய கம்பீரம், அவர்களுடைய ஆட்சி முறை, அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் இன்றைக்கும் பேசுபொருளாக தான் இருக்கின்றது. சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை ஊரக உள்ளாட்சி தேர்தல் மட்டும் அறிவிக்கப்பட்டது. இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் ஏன் அறிவிக்கப்பட்டதுன்னு நிறைய அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், திமுக கூட என்ன சொன்னாங்கன்னா, கிராமப்புறங்களில் வந்து அதிமுக கொஞ்சம் வலுவா இருக்கிற மாதிரியும், அதே போல அதிமுகவின் திட்டங்கள் அங்க போய் சேர்ந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதே மாதிரி அந்த சின்னம் ரட்டை இலை, இதற்கெல்லாம் எல்லாமே சேர்ந்து அந்த கட்சிக்கு பெரிய அளவுக்கு வாக்குகளை பெற்று வந்து விடும், பெற்று கொடுத்து விடும், அந்த நம்பிக்கையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இதில் முக்கியமா நாம பேசக்கூடிய ஒரு டாபிக் என்னன்னா, அம்மையார் ஜெயலலிதா பற்றி பேசும்போது அவர்களுடைய திட்டங்கள் இன்னைக்கும் நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க. அது போன்று அம்மையார் ஜெயலலிதாவுடைய திட்டங்கள் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிற மக்கள் மத்தியில்னு திரு தராசு ஷியாம் அவர்களிடம் கேட்டு பெறுவோம். வணக்கம் தராசு ஷியாம் சார். சார், அம்மையார் ஜெயலலிதா மறைந்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஜெயலலிதாவுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் மக்கள் மத்தியில் சேர்ந்திருக்கு? இன்னைக்கும் நீங்கள் பார்த்து வியந்த திட்டங்களா எது எது பாக்குறீங்க சார்? ஊரக உள்ளாட்சிக்கான தேர்தல் அறிவிப்பு முதலிலே வந்திருக்கிறது என்கிற ஒரு விஷயத்திலிருந்து நீங்கள் துவங்கினீர்கள். உங்கள் கருத்து சரிதான்.
ஏனென்றால் ஊரக பகுதிகளிலே எப்போதுமே வந்து அதிமுகவுக்கு இரட்டை இலைக்கு ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆருக்கு வாக்குகள் அதிகம். ஏனென்றால் திட்டங்கள் வந்து ஊரக பகுதிகளை மையப்படுத்தியே வந்து அமைந்தன. எம்ஜிஆர் காலத்து திட்டங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, ஜெயலலிதா காலத்து திட்டங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, கிராமப்புற ஓட்டு வங்கியை வந்து பெரிதும் சார்ந்து இருந்த திட்டங்கள் அவை. இன்றைக்கு வந்து தமிழ்நாடு நகர்ப்புறமயமாகி வருகிற ஒரு மாநிலம், கிட்டத்தட்ட 50% மேல் நாம் நகர்ப்புறமயமாகிவிட்டோம். பிற்காலத்திலே வந்து ஜெயலலிதா கொண்டு வந்த அம்மா உணவகம் என்பது நகர்ப்புற ஏழைகளை வந்து மையப்படுத்தி கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். ஊரக பகுதியிலிருந்து தனது ஓட்டு வங்கியை நகர்ப்புறங்களுக்கு விஸ்தரிக்க வேண்டும் என்பதுதான் திட்டத்தின் நோக்கம். இன்றைக்கு அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படாமல் சோம்பி கிடக்கிறது. ஆனால் அவர் எடுத்து வைத்த முயற்சி என்பது சரிதான். கிராமப்புற பகுதிகளை எடுத்துக்கொண்டால் ஆரம்பகால திட்டமான நமது மழைநீர் சேகரிப்பு திட்டம் நேரடியாக பலன் தந்தது. காரணம், அதோடு ஒட்டி பண்ணைக்குட்டைகள் அமைப்பதற்காக வந்து பணம் ஒதுக்கப்பட்டது. கிராமப்புறங்களிலே வந்து பண்ணைக்குட்டைகள், மழைநீர் சேகரிப்பு தான் அதன் நோக்கம். நகர்ப்புறங்களிலே வீடுகள் கட்டும்போது மழைநீர் சேகரிப்பு தொட்டிகள். இந்த இரண்டு விதமாக இந்த திட்டம் பிரிக்கப்பட்டது. அப்படி பிரிக்கப்படும் போது நமது நிலத்தடி நீர்மட்டம் இயல்பாகவே உயரும், ஒன்று. இரண்டாவது, கிராமங்களிலே பண்ணைக்குட்டை அமைப்பதற்கு நாம் மானியம் கொடுக்கும்போது எல்லா கிராமங்களிலும் அது ஓரளவுக்கான நீராதாரத்தை பெருக்குவதற்கான வழியாகவும் இருந்தது. இது வந்து ஒரு லாங் டேர்ம் பிளான். ஆனால் எந்த அரசியல்வாதியும் இயல்பாகவே வந்து குறுகிய காலத்திலே பயன் தரக்கூடிய திட்டங்களை அவர்கள் விரும்புவார்கள். அந்த வகையிலே தான் வந்து இலவச திட்டங்கள் வந்தன. இலவச திட்டங்களை பற்றி பலர் பலவிதமாக சில நேரங்களில் கிண்டலாக கூட கருத்து சொல்கிறார்கள். ஆனால் அது அப்படி அல்ல. ஒரு ஜனநாயகத்திலே மக்கள் வெறுமனே பங்கேற்பாளர்கள் இல்லை, வெறுமனே பயனாளிகள் இல்லை. அவர்கள் வந்து இயல்பாக ஆட்சி அதிகாரம் அவர்களிடமிருந்து தான் முகிழ்கிறது. நமக்கு மூன்று வகையான அரசாங்கம்: மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், உள்ளாட்சி அரசாங்கம். உண்மையிலேயே அதிகாரம் என்பது உள்ளாட்சிகளிலிருந்து தான் துவங்குகிறது. சாதாரண கிராமங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த கிராமங்களிலே பணிகள் நடக்கவில்லை என்றால் அவர்கள் நேரடியாக உள்ளாட்சியிலே இருக்கின்ற பொறுப்பு வகிக்கிற மக்கள் பிரதிநிதிகளை தான் போய் கேட்பார்கள். பஞ்சாயத்து தலைவர் வீட்டின் முன்னால் கூட்டம் கூடிவிடும். ஆக ஜெயலலிதா அவர்கள் அந்த இடத்திலே 50% பெண்களுக்கு என்று திட்டத்தை கொண்டு வந்தார். 50% பெண்களுக்கு என்றால் கிட்டத்தட்ட இன்றைக்கு வந்து 125,000 பதவிகள், அதில் வந்து படிக்கு பாதி பெண்கள். ஆக ஒரு 60,000-65,000 பெண்கள் அங்கே வந்து பதவி வகிக்கிறார்கள். ஆரம்ப காலத்திலே வந்து அந்தந்த அரசியல்வாதிகளின் மனைவிகளோ அல்லது அவர்களது சகோதரிகளோ அந்த பதவியை வகித்தார்கள் என்பது உண்மைதான். ஆனால் காலப்போக்கிலே பெண்களுக்கான அதிகாரம் செறிவுற்று அவர்கள் நேரடியாக அந்த பதவி, ஜெயலலிதாவுக்கு முன்னாடி அது மாதிரி அந்த 50% யாரும் இல்லையா? அதிகபட்சமாக 33% வந்தது. ஜெயலலிதா தான் அதை ஒரேடியாக உயர்த்தி வந்து 50% என்று அறிவித்தார். இன்றைக்கும் பார்த்தீர்கள்ன்றால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் 50% இடஒதுக்கீடு உள்ளாட்சி அமைப்புகளிலே நாம் தருகிறோம். இதில் நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், ஒரு காலகட்டத்திலே இது எப்படி இருந்தது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். பரம்பரை பரம்பரையாக கிராமங்களிலே வந்து மணியக்காரர்கள் இருந்தார்கள், உங்களுக்கு தெரியும். கர்ணம் என்கிற கணக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். 80 காலகட்டம் வரைக்கும் வந்து மணியக்காரர்களும் கர்ணங்களும் தான் வந்து கிராமங்களிலே வந்து ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்து தலைவர்கள் இருப்பார்கள், ஆனாலும் கூட இவர்கள் வைத்தது சட்டம். காரணம் வந்து இவர்கள் தலைமுறை தலைமுறையாக கிராம கணக்கு வழக்கு இவர்களிடம் இருக்கிறது. தலைமுறை தலைமுறையாக மணியக்காரர் பதவியை வகிக்கிறார்கள். ஆக என்னதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் இருந்தாலும் இவர்களது ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. 80 வந்து எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஆணையை போட்டு அந்த பதவிகளை ஒழித்தார். இது குறித்து வாத பிரதிவாதங்கள் இருந்தாலும் நேரடியாக கிராமங்கள் வந்து அரசின் கட்டுப்பாட்டுக்கு சென்றன. அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், கிராம நிர்வாக அலுவலர். இந்த கிராம நிர்வாக அலுவலர் எல்லா கிராம பஞ்சாயத்து கூட்டங்களிலும் பங்கு பெறுவதால் பஞ்சாயத்து தலைவருக்கு கீழே வந்து அவருக்கு அந்த கீழிருக்கை தரப்பட்டது. பஞ்சாயத்து தலைவருக்கும் அவர் மீது ஒரு வகையான கண்ட்ரோல் இருந்தது. ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டங்கள் நேரடியாக கிராமங்களுக்கு செல்ல வேண்டும் என்று அவர் நினைத்த போது கிராம நிர்வாக அலுவலர்களை பயன்படுத்தி கொண்டார், பஞ்சாயத்து தலைவர்களையும் பயன்படுத்தி கொண்டார். ஆனால் பஞ்சாயத்து தலைவர் தேர்தல் என்பது கட்சி அடிப்படையிலே இல்லை. இருந்தாலும் போட்டி போடுபவர்களுக்கு ஏதோ ஒரு கட்சி இருக்கும், அந்த கட்சி வந்து தனது கட்சியாக இருக்குமாறு அவர் பார்த்து கொண்டார். அல்லது வெற்றி பெற்றவர்கள் அதிமுகவிலே சேர்ந்து விடுமாறு அவர் பார்த்துக்கொண்டார். இந்த இடத்தில் தான் இந்த திட்டங்களுக்கான முழு பயனும் வந்து கிராமங்களை நோக்கியே அவர் வந்து வடிவமைத்தார். சமீப காலத்திலே வந்து நான் பார்த்த திட்டங்களிலே 2001 இலவச சைக்கிள் வழங்கும் திட்டம். எங்கள் காலத்திலே சைக்கிள் என்பது பெரிய கனவு. பள்ளி பருவத்திலே சைக்கிள் வாங்குவதற்கு வசதிப்படுத்த வீடுகள் கூட அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் சைக்கிள் இல்லாத காரணத்தால் சுற்று வட்டார கிராமங்களிலிருந்து வந்த பல மாணவிகள் வந்து இடைநிற்றல் ஆனார்கள்.
எட்டாவது வகுப்புக்கு மேல் பத்தாவது வகுப்புக்கு மேல் அவர்கள் தாண்டவே மாட்டார். எட்டாவது வகுப்பு தாண்டுவதே அந்த காலகட்டத்தில் ரொம்ப கடினம். அதற்கு பிறகு வந்து இலவச சைக்கிள் வழங்கும் திட்டம் கொண்டு வரப்பட்ட போது பெண் குழந்தைகள் 6-7 கிலோமீட்டர் இருந்தாலும் கூட நேரடியாக பள்ளிகளுக்கு சென்று வீடுகளுக்கு பத்திரமாக திரும்பினார்கள். அதோடு ஒட்டித்தான் அந்த இலவச பஸ் பாஸ் திட்டமும் வந்தது. ஆமாம், இரண்டு திட்டமும் வந்து பார்ப்பதற்கு அது ஏதோ இலவசம் என்று தோன்றினாலும் கூட அடிப்படையிலே கிராமப்புற பெண்களுக்கு தேவையான கல்வி அறிவை ஊட்டியது. ஆக இது வளர்ச்சிக்கான திட்டமா அல்லது வெறுமனே இலவச மானியமா? வளர்ச்சிக்கான திட்டம். சரி, சம அனுபவம் என்பது ஜனநாயகத்திலே மிகவும் முக்கியம். ஏழைக்கும் பணக்காரனுக்கும் நுகர்தலிலே சம அனுபவம் கிடைக்க வேண்டும். இந்த சம அனுபவம் எப்படி கிடைத்தது? இலவச கேஸ் ஸ்டவ் மூலமாக கிடைத்தது, இலவச மிக்சி மூலமாக கிடைத்தது, இலவச மின்விசிறி மூலமாக கிடைத்தது. ஆக இது ஒரு வகையான சமூக நீதி. இலவச மின்விசிறி, இலவச கேஸ் ஸ்டவ் என்று நாம் அதை ஏளனமாக பார்த்தாலும் கூட இதையெல்லாம் வாங்க முடியாத ஏழைகள் அவர்களுக்கான சம அனுபவமாக நாம் பார்க்க வேண்டும். இதுதான் ஜெயலலிதா அவர்களின் கண்ணோட்டமே இதுதான். இதை தாண்டி பார்த்தீர்கள் என்றால் இலவச கறவை மாடு வழங்கும் திட்டம், இலவச ஆடு ஆடுகள் வழங்கும் திட்டம். இலவச ஆடு வழங்கும் திட்டம் கிராமத்திலே வந்து மிகச்சிறந்த திட்டங்களில் ஒன்று. காரணம், கிராமப்புற பெண்களுக்கு 4 ஆடுகள் கொடுத்தால் அது 2 வருடங்களில் கணிசமான குட்டிகள் போடும். ஆக ஒரு பெண்ணுக்கு கடைகண்ணி வைத்து கொடுப்பதற்கு சமம், அதில் ஒரு நிரந்தர வருமானம் அவர்களுக்கு கிடைத்தது. ஆக இது வந்து வளர்ச்சிக்கான திட்டமாகத்தான் அவர் வந்து மானிய திட்டங்களை எல்லாமே பார்த்தார். ஆனால் கலர் டிவி வழங்கும் திட்டத்தை விட இவை வந்து உயர்ந்தவை என்றுதான் நான். இல்லை, அதுவே அந்த சமயத்தில் ஒரு விமர்சனம் கூட வந்ததில்ல, இலவச ஆடு மாடு இன்னமும் நம்மளை ஆடு மாடு மேய்க்க சொல்றாங்களே அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்தது உங்களுக்கே தெரியும். அப்போ அந்த மாதிரி எல்லாம் பேசினா ரொம்ப தவறான ஒரு விமர்சனம். காரணம் என்னன்னா, யாருக்கு வழங்கப்பட்டது இலவச ஆடுகள்? யாருக்கு வழங்கப்பட்டது என்றால் சமுதாயத்தின் கீழ்நிலையில் இருப்பவர்களுக்கு வழங்கப்பட்டது. இன்றைக்கு ஆடுகள் இல்லாமல் கிராமம் இருக்குமா? ஆடுகள் இல்லாமல் வந்து நாம் வந்து புரோட்டீன் நிறைந்த உணவுப் பொருளை சாப்பிட முடியுமா? அல்லது மாடுகள் இல்லாமல் நாம் வந்து பால் பால் நுகர முடியுமா? வெண்மை புரட்சி நடக்குமா? மாடு மேய்க்கும் திட்டம் இல்லை, மாடு வளர்க்கும் திட்டம். ஆடு மேய்க்கும் திட்டம் இல்லை, ஆடு வளர்க்கும் திட்டம். ஆக கிராம பொருளாதாரத்தை உயர்த்தாமல் நகர பொருளாதாரம் எப்படி உயரும்? இப்போ நம்ம செய்கிற அடிப்படை தவறே என்ன? இந்தியாவின் ஆத்மா கிராமங்களில் வாழ்கிறதுன்னு மகாத்மா காந்தி சொல்கிறாரு. ஆனால் நம்ம வந்து முழுமையாகவே நவீனமயமாக்கப்பட்ட இந்தியாவில் அது நேரு காலத்திலிருந்தே வந்து தொழில் புரட்சி அப்படி போயிட்டோம். அண்ணாவே வந்து 57 காலகட்டத்தில் வந்து அவர் பேசுகிறதே வந்து நிலம் என்பது ஒரு ஒரு எல்லைக்கு மேல் போகாது, அது அசையா சொத்து, நிலம் மூலமாக கிடைக்கும் வருமானம் குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். ஆனால் தொழில் வளர்ச்சி அப்படி அல்ல, அண்ணாவே பேசியிருக்காரு. ஆனால் அது தவறு. கிராமப்புறங்களை வளர்க்காம நீங்கள் வந்து ஒரு நாட்டை கட்டமைக்கவே முடியாது. கிராமப்புற வறுமை வந்தாலே நாடு வந்து வீணா போயிடும். ஆக ஜெயலலிதா அவர்கள் கிராமத்தில் பிறக்கவில்லை, அவர் வந்து உண்மையிலேயே வெள்ளி தேக்கரண்டியோடு பிறந்தவர், பணக்கார குடும்பத்திலிருந்து பிறந்து கான்வென்ட் படிப்பு படித்தவர். ஆனால் அவர் வந்து நேரடியாக கிராம நுகர்தலை பற்றி கவலைப்பட்டார். காரணம் என்னன்னா, கட்சியோட நிறுவன தலைவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் அவர்களின் ரசிகர்கள் அல்லது அவரது படத்தை விரும்பி பார்த்தவர்கள் முழுக்க கிராமத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருந்தார்கள். அவரும் வந்து ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தார். அப்போ கிராமத்தை பற்றிய புரிதல் அவருக்கு இருந்தது. என்னோட பத்திரிகை காலகட்டத்தில் வந்து இந்த வேதாரண்யம் இந்த பகுதிகளுக்கு நான் கூட்டங்களுக்கு இதுக்கெல்லாம் போவேன். இலங்கையிலிருந்து முழு நிலவு நாட்களில் போட்டில் ஈழத்தமிழர்கள் வந்து யாழ்ப்பாண தமிழர்கள் அங்கேருந்து கிராஸ் பண்ணி வேதாரண்யம் பகுதிக்கு வருவாங்க. எம்ஜிஆர் படம் போட்டால் கண்டிப்பாக வருவாங்க. கூட்டம் வந்துடும் திடீர்னு. ஏன்னா இவ்வளோ கூட்டம் இருக்க நம்மளோட பொது நிகழ்ச்சிக்குன்னு கேட்டால் இல்லைங்க, இல்லை இலங்கை தமிழர்கள் வந்து இன்றைக்கி வர்ற நாள், அதனால் அவங்க வந்து கேட்குறாங்க, கூட்டம் கேட்குறாங்க. என்னங்க பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கேருந்து ராணி சந்தன சோப்பு அப்புறம் தேயிலை இதெல்லாம் கொண்டு வந்து இந்த வேதாரண்ய பகுதியில் கடைகளில் கொடுத்துட்டு அதுக்கு ஈடான பணமும் வாங்கிட்டு அப்படியே வந்து டூர் இன் டேக்கேஸில் செகண்ட் ஷோவை பார்த்துட்டு நைட்டு வந்து கடலில் அப்படியே ஏறி அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. இது 80களில் நடந்த விஷயம். எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, கிராமத்தில் பொருளாதாரத்தை முன்னேற்றினால் நாடு முன்னேறிடுங்க. அப்போ கிராம பொருளாதாரத்தை எப்படி முன்னேற்றுவது? ஒன்று, நிரந்தரமான திட்டங்கள் மூலமாக முன்னேற்றலாம். இப்போ அணை கட்டுது. அணை கட்டுதல் காமராஜர் காலத்தில் பெரிய பெரிய அணைகள் நம்ம கட்டப்பட்டன. ஆனால் இன்றைக்கு அணை கட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதானா? இல்லை. மேக்சிமம் நம்ம வந்து தடுப்பணைகள் கட்டலாம், அப்படி இல்லைன்னா இந்த பெட் டேம்ஸ் சொல்கிற படுகை அணைகள் கட்டலாம், இது குளங்கள் எல்லாம் தூர்வாரலாம். இது மூலமாக தான் நம்ம நீர் மேலாண்மையை பெருக்க முடியும், அது மூலமாக தான் கிராமப்புற பொருளாதாரத்தை பெருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் கிராமப்புற பொருளாதாரத்தை வளர்க்கணும்னா என்ன பண்ண? எம்ஜிஆர் கொண்டு வந்தது வந்து இலவச மின்சாரம். இலவச மின்சாரம் வந்து இன்றைக்கு தேதிக்கும் வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு திட்டமாக இருக்குது.
ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல அதை நம்மளால செயல்படுத்த முடியல. ஏன்னா வந்து மின்சார வாரியத்திற்கான பழு அதிகமாயிருது, பணம் இல்லை. அப்போ வேற வகையான திட்டங்களை நம்ம வந்து திங்க் பண்ண வேண்டியது இருக்கு. அப்படி திங்க் பண்ணும்போது இந்த கறவை மாடு, இலவச ஆடு, இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான். ஆனால் பொங்கலுக்கான வேஷ்டி சேலை வழங்குதல், இதை வந்து நம்ம என்ன ஒரு மலிவா பார்க்கிறோம். ஆனால் அது அப்படி அல்ல. இப்போ பொங்கலுக்கு வந்து 1000 ரூபாய் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குது, நான் அதை வந்து வரவேற்கிறேன். காரணம் வந்து அதை அப்படி மலிவா பார்க்கிற விஷயம் இல்லை. ஒரு பண்டிகை நாட்களில் மக்களோடு சேர்ந்து அரசாங்கமும் அதை வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுதுங்கிற அளவில் தான் நம்ம பார்க்கணும். அப்போது இந்த நாட்டில் 5% பேர் தான் வந்து மிக அபரிமிதமான வருவாய் உள்ளவங்க, ஒரு 15-20% பேர் வந்து மிடில் கிளாஸ், மிச்சவங்க எல்லாருமே வந்து ஏழைகள் தான். நகர்ப்புற ஏழைகள் கொஞ்சம் வருமானத்தில் கூட இருப்பாங்க, கிராமப்புற ஏழைகளுக்கு வருமானம் இல்லாமல் இருக்கும். கிராமப்புறங்களில் வந்து கூலி தொழிலாளர்களும் மிக மிக அதிகம், அவங்களுக்கு வறுமை இருக்குது. அப்போது ஒரு மாநில அரசாங்கம் செய்ய முடியாமல் போகும்போது மத்திய அரசாங்கம் வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு கொண்டு வருது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றி கிராமத்தில் எதிர்ப்புணர்வு இருக்குது. என்ன காரணம்னா நம்ம சரியாக பயன்படுத்த மாட்டேன்றோம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இன்றைக்கி 150 நாள் ஆகுது. 150 நாள் வந்து அவ்வளோ பெரிய ஒர்க் ஃபோர்ஸை வச்சு கிராமங்களில் பஞ்சாயத்து தலைவர்கள் வந்து நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் இருந்தபோது கிராமத்துக்கான கட்டமைப்பு பெருக்கினாங்க. இப்போ இதே குளம் தூர்வாருதல், பொதுப்பணித்துறை கண்ட்ரோலில் இல்லாத ஏராளமான குளங்கள் வந்து கிராம கண்ட்ரோலில் இருக்குது, அதை நம்ம தூர்வாரி வச்சுருக்கிறோம். இப்போ எங்கள் கிராமத்தில் கம்ப்ளீட்டாக தூர்வாரிட்டாங்க. இந்த வாட்டி வந்து கம்ப்ளீட்டாக வந்து மழைக்கே முந்தையே வந்து குளம் நிரம்பிடுச்சு. இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு வந்து தண்ணிக்கு கவலை இல்லைங்கிற ஒரு நிலைமை உருவாயிருக்கு. அப்போது இது எந்த இடத்துலேருந்து வருது? 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துலேருந்து வருது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் யாரோட பணத்தில் நடக்கு? நம்ம பணத்தில் நடக்கு. அப்போ அது திட்டம் சிறந்ததாக சிறந்தது இல்லையா? திட்டம் சிறந்தது. ஆனால் அதை பயன்படுத்துகிறவர்கள் தவறாக பயன்படுத்தும் போது வந்து திட்டத்தின் முழு பயன் நமக்கு கிடைக்காம போயிருது. ஆக எந்த ஒரு திட்டத்தையும் நம்ம இப்படி தானே பார்க்கணும். அப்ப ஜெயலலிதாவோட திட்டத்தையும் நம்ம இப்படி தானே பார்க்கணும். கண்டிப்பா அப்படி பார்க்கும் போது அந்த திட்டத்தோட உயர்வு நமக்கு தெரியும். இலவச சைக்கிள் மாதிரி திட்டங்கள் எல்லாம் சொன்னீங்க, அதனுடைய நீட்சியா குடும்ப தாய்மார்களுக்கு பெண்கள் பயனுள்ள மாதிரி என்ன மாதிரி திட்டங்கள்லாம் ஜெயலலிதாவுடைய திட்டங்கள் இன்னைக்கும் பேசப்பட்டு வருகிறது சார்? பெண்களுக்கு நேரடியாக பயனுள்ள திட்டங்கிறது தாலிக்கு தங்கம், அப்புறம் திருமண நிதி உதவி. திருமண நிதி உதவி வந்து கலைஞர் காலத்து திட்டத்தோட நீட்சி, அதை நம்ம மறந்துடக்கூடாது. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பேரில் வந்து கலைஞரோட திருமண உதவி திட்டம், அந்த திட்டத்தை ஜெயலலிதா செறிவூட்டினார். சரி, செறிவூட்டி விட்டு அவர் 2 நிபந்தனைகள் விதித்தார். என்னன்னா பள்ளி இறுதி படிப்பு, +2, அப்படி இல்லைன்னா பட்டய படிப்பு, டிப்ளமா. இதை படித்திருந்தால் ஒரு குறிப்பிட்ட தொகை, குறிப்பிட்ட அளவு தங்கம். அதற்கு மேல் பட்டப்படிப்பு முடித்திருந்தால் குறிப்பிட்ட தொகை, குறிப்பிட்ட அளவு தங்கம். இந்த நிபந்தனைகளில் நமக்கு என்ன லாபம் கிடைத்ததுன்னா பெண்களோட படிப்பு மேம்பட்டது. அதாவது ஒரு பெண் குழந்தை 10வது வகுப்பு படிச்சிருச்சு, சரி போதுண்டா அப்படின்னு நிறுத்திடக்கூடாது. இல்லைங்க, 12வது வகுப்பு முடிச்சிருந்தா வந்து திருமணத்துக்கு உதவி கிடைக்குது, அதுக்கு மேலே தாலிக்கு தங்கம் கிடைக்குது, இல்லை பட்டப்படிப்பு படிச்சிருந்தா இது கிடைக்குது, சரி படிக்க வைப்போமே அப்படின்னு நினைக்கிற மனோபாவம் வந்து பெற்றோர்களுக்கு வளர்ந்தது. திருமணம் என்பது ஒரு சுமையாக கருதாமல் அரசாங்கம் அதுக்கு உதவி செய்துங்கிற ஒரு உணர்வை கொடுத்தது. ஆக எந்த திட்டமாக இருந்தாலும் நல்ல திட்டங்களை ஜெயலலிதா செறிவூட்டினார். நிறைய பேர் வந்து அரசியல் காரணமாக அவர் நிறுத்திட்டாரு, இப்போ தலைமைச் செயலக கட்டணத்தை வந்து மருத்துவமனையாக மாற்றினது தவறு இப்படி சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி அல்ல. நீங்கள் தலைமைச் செயலக கட்டம் கோட்டை, கோட்டை வந்து ஒரு அதிகாரத்தின் சின்னம், பிரிட்டிஷ்காரன் காலத்துலேருந்து அது வருது. அது கோட்டையில் பல வசதி குறைவுகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் கூட நம்ம அந்த அதிகாரத்தோட சின்னத்தை இழந்துட்டு போகணுமாங்கிறது அவரோட கேள்வி. சரி, அது வந்து ஒரு பிரிட்டிஷ் ராஜதானியா நம்ம சென்னை இருக்கும்போது இருந்த ஒரு விஷயம். அதை எதுக்கு நம்ம ஒரு மாடர்ன் பில்டிங்க்கு போகணும்? இதுதான் அவரோட கேள்வி. ஆனால் அதை இப்படி பாருங்க, அதே வந்து பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் நம்ம வந்து இலவச மதிய உணவு கொடுத்தோம்னா கொடுத்துருக்குறோம். 1930 வந்து சென்னை மாநகராட்சியில் மதிய உணவு கொடுத்துருக்குறோம். இப்போ அதே மதிய உணவு திட்டத்தை வந்து காமராஜர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். நான் என்னோட ஸ்கூல் டேஸ் எனக்கே நல்ல ஞாபகம் இருக்குங்க. ஒரு நாள் மத்தியானம் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து மீட்டிங் மாதிரி போட்டு சாம்பார் சாதத்தை கம கம்மன்னு கிளறிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாம் அதில் கவனம் செலுத்திக்கிட்டே இருந்தோம். ஆனால் வந்து பெரிய பெரிய அதிகாரிகள், அப்போ ஸ்கூல் இன்ஸ்பெக்டருங்கிறது தான் பெரிய போஸ்ட்டு, அவர் வந்து இலவச மதிய உணவு இது வந்து குழந்தைகளுக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களில் கொஞ்சம் பேரை வீட்டுக்கு போங்கன்ட்டார். ஏன்னா என்ன காரணம்னா நாங்கள் அந்த மதிய உணவு சாப்பிட்றதுக்கான அந்த எலிஜிபிலிட்டி எங்களுக்கு இல்லை, ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. எல்லாரோடையும் சேர்த்து சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லி. சரி, இது வந்து முதல்ல வந்து இலவச மதிய உணவு திட்டம், அப்புறம் வந்து கலைஞர் காலத்தில் அது இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு.
எம்ஜிஆர் காலத்தில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ஜெயலலிதா காலத்தில் அது கடுமையாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆக தலைவர்கள் வந்து அரசியல் காரணங்களுக்காக சில திட்டங்களை வந்து கிடப்பில் போடுறாங்க, ஆனால் பல திட்டங்களை அவங்க வந்து மேலும் பொலிவூட்டுறாங்க. அந்த தாலிக்கு தங்கமெல்லாம் இன்னமும் கிராமப்புறங்களில் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறோம் ஜெயலலிதாவை பற்றியான. அதை விட மிக சிறந்த திட்டம் என்ன தெரியுமா, குழந்தை பிறந்த உடனே ஒரு பரிசு பெட்டகம் தர்றது. ஆமாம், டிடிவிக்கு வந்து பரிசு பெட்டகம் சின்னம் கிடைச்ச உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, ஜெயலலிதா அம்மா கொடுத்த பரிசு பெட்டகம், அதாவது பரிசு பெட்டி தான் சின்னத்துக்கு பேர், ஆனால் பரிசு பெட்டகம் தான் அதை விளம்பரம் பண்ணாங்க. என்னன்னா அந்த ஒரு லிங்கை வந்து அவங்க கிரியேட் பண்ணாங்க. சரி, ஓட்டு சதவீதம் எப்படி கிடைச்சதுங்கிறது பாயிண்ட் இல்லை, பட் இமோஷனல் லிங்க், உணர்வு ரீதியான தொடர்புங்கிறது அது. அந்த பரிசு பெட்டகத்தில் பல பொருட்கள் இருக்கும், அதாவது பேபி பவுடர், பேபி சோப்பு, பேபி ஆயில், கடைசியில் இன்னும் ஒரு சின்ன பொருள் இருக்கு தெரியுமா, ஒரு கிளுகிழப்பை. சரி, குழந்தைக்கு காட்டுற கிளுகிழப்பே அது ஒரு கிரியேட்டிவிட்டி. கிளுகிழப்பு என்ன பெரிய வேலை இருந்துற போது, இருந்தாலும் அந்த அரசு ஆஸ்பத்திரியில் பிரசவம் பார்க்குற தாய்மார்களுக்கு பிரசவம் புரிஞ்சு அரசு சார்பாக ஒரு குழந்தைக்கான பரிசு பெட்டகத்தை கொடுத்து அந்த பரிசு பெட்டகத்தில் என்னென்ன இது எப்படியெல்லாம் இருக்கணும்னு நம்ம யார் ஜெயலலிதாவே யோசிச்சு பண்ணதா. கிளுகிழப்பு வந்து அவங்களோட சொந்த ஐடியா தான். சரி, அதாவது குழந்தைக்கு என்ன தேவை அப்படிங்கும்போது அரசு அதிகாரிகள் வந்து பட்டியல் போட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு பேபி சோப்பு இதெல்லாம் வாங்குறதுங்கிறதுங்க கிராமத்தில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆமா, உண்மை. ஒரு பேபி ஷாம்பு எல்லாம் கேள்விப்பட்டே இருக்க மாட்டாங்க, அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். கிளுகிழப்பு எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா எல்லா ஊர் சந்தையிலையும் அது கிடைக்கும், நிச்சயமா குழந்தைக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அரசு சார்பா வந்து ஒரு கிளுகிழப்பு தரப்படுது இல்லை, அது வந்து ஒரு சிறந்த விஷயம். சரி, இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம வந்து ஜெயலலிதா காலத்தில் ஸ்கூட்டர் கொடுக்குறோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, கஜா புயல் அடித்தப்ப நான் கிராமத்துக்கு பேசுகிறேன், இவங்களுக்கு எங்கே மொபைல் இருக்க போது, ரெண்டு நாளாக கரண்ட்டே இல்லையான்னு நினச்சா மொபைலில் தெல்ல தெளிவாக பேசுகிறாங்க. எப்படி நீங்கள் பேசுகிறீங்க, எப்படி சார்ஜ் போடுங்கன்னு கேட்டேன். இல்லைங்க, நம்ம மாற்றுத்திறனாளிகள் ஸ்கூட்டரில் வந்து பேட்டரி சார்ஜிங், பேட்டரி மூலமாக மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டியை வந்து ஜெயலலிதா அம்மா கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். அது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு பெரிய ஒரு ஃபோர்தாட்டாக எனக்கு தோணுச்சு. அதை வச்சு நாங்கள் பேசிட்டு இருக்கோங்க நாங்கள், அதாவது கிராமத்தில் ஒரு ஸ்கூட்டரோ ரெண்டு ஸ்கூட்டரோ இருக்கு, ஆனால் எல்லாரும் அதில் போய் சார்ஜ் போட்டுக்கிட்டாங்க. எது வரைக்கும் அப்படின்னா அரசாங்கத்தோட உதவிகள் கிடைக்கிற வரைக்கும். அப்போ அது ஒரு வகையான ஒரு மதியூகம் தான் நம்ம நினைக்கிறோம். அப்போ அந்த ஓட்டு வங்கி கிராமப்புறத்தில் இன்னமும் இருக்குல்ல, கண்டிப்பாக அந்த அட்வான்டேஜை வந்து இந்த ஊரகத்துக்கு தனியாக தேர்தல் நடத்தும் போது அதை அனுபவிக்கிறதுக்காக அரசாங்கம் முயற்சி பண்ணி நடக்குமான்னு எனக்கு தெரியாதுங்க. இந்த இடைநிற்றல் கல்வியை கூட தடுத்தாங்க, பெண் கல்விக்கு சைக்கிள் கொடுத்தது, இலவச சைக்கிள். மறுபடியும் நான் அதையே சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, பெண்கள் பாதுகாப்பில் எந்த அளவுக்கு அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் இருந்தாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க. பெண்களுக்கான தனி போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்து அவங்க தானே, ஆயிரம் உலக அந்த விமன் போலீஸ் ஸ்டேஷன் வந்து அதை தோக்கவுளால் நான் கலந்துட்டேங்க. அது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னென்னா போலீஸ் ஸ்டேஷனுங்கிறது அது வரைக்கும் காமன் தான், 93-96 ஆட்சி காலகட்டம் வருஷம் எனக்கு கரெக்டாக மறந்துட்டேன், 93-94 இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, பெண்களுக்கான ஒரு தனி காவல் நிலையம் அப்படிங்கிறது, பெண்களுக்கான பேருந்து, பெண்களுக்கான இருக்கை இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். பெண்களுக்கான தனி காவல் நிலையம் அப்படிங்கிறது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அதில் வந்து ஒரு வசதி இருந்துச்சு, என்னென்னா பெண்கள் வந்து சில டொமஸ்டிக் வயலன்ஸ், அதாவது குடும்ப வன்முறைகளை வந்து முறையிடுவதற்கு இன்னொரு பெண் அதிகாரிகிட்ட முறையிடுவதுங்கிறது எளிதாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களோட திட்டம். அதுக்கு பிறகு மகளிர் நீதிமன்றங்களும் வந்துருச்சு, இன்றைக்கும் வந்து மகளிர் நீதிமன்றங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லுங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, ஜெயலலிதா அவர்கள் ஒரு பெண்ணாக இருந்து அவர்கள் பெண்களுக்காக வந்து யோசிச்சிருப்பார், அது ஒரு விஷயம். பெண்களோட ஓட்டு வங்கி தனக்கு இருக்குங்கிற அரசியல் நோக்கம் இருக்கலாம், அதை நான் மறுப்பதற்கு இல்லை, அதுவும் ஒரு விஷயம். ஆனாலும் கூட பின்வரும் அரசுகள் எப்படி அந்த திட்டத்தை மேலும் செறிவூட்டுகின்றன என்பதை வைத்து ஜெயலலிதா அவர்கள் முதல் முதலிலே தோற்றுவித்த திட்டத்தின் சிறப்பை நம்ம உணர்ந்துக்கலாம். இப்போ உழவர் சந்தை, எனக்கு அந்த திட்டம் ரொம்ப பிடிக்குங்க, அது கலைஞர் திட்டம். நேரடியாக ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டிங் தான், ஒரு விவசாய பட்டதாரியாக அந்த திட்டத்தை நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். ஏன்னா நேரடியாக விவசாய விளைபொருளை கொண்டு வந்து விற்கிறது ரொம்ப சிறப்பு. இன்றைக்கும் மதுரையில் வந்து மிகச்சிறந்த முறையில் உழவர் சந்தையை இயங்கிட்டு இருக்கேன். ஆனால் பின்னாடி வந்த ஜெயலலிதா அரசு அது நிறுத்திடுச்சு, எனக்கு அதில் ரொம்ப வருத்தம் உண்டு. ஏன்னா அந்த திட்டத்தை மேற்கொண்டு கொண்டு போயிருக்கலாம், அதில் அரசியல் இருந்திருக்கலாம். ஆனால் பல திட்டங்கள் கலைஞர் திட்டங்களை ஜெயலலிதா அரசு செறிவூட்டியிருக்கு, ஜெயலலிதா திட்டங்களை கலைஞர் அரசு செறிவூட்டியிருக்கு. அப்போது ஒட்டு மொத்தத்தில் இந்த பெரிய தலைவர்கள் எல்லாம் ஒரு 80% வந்து ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்க, இன்னொரு ஒரு 20% வந்து அரசியல் குறுக்கிடுது. இப்படித்தான் நான் இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன்.
எளிய மக்களுடைய மனதில் இன்னமும் நீங்காத இடம் பிடித்திருக்கும் ஜெயலலிதா எந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொண்டு போய் சேர்த்துருக்கிறதா நீங்க அதிகப்படியா பாக்குறீங்க? திட்டங்கள் தவிர்த்து வேற என்னென்ன? ஜெயலலிதா சீக்கிரமா அவங்க வீட்டில் ஒருத்தரா நெருங்கினதுக்கு காரணம் எப்படியெல்லாம்? ஒரு குறிப்பிட்ட இது வரைக்கும் அவங்க அரசியலில் வந்து உங்கள் அன்பு சகோதரின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க, உங்கள் அன்பு சகோதரி அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அன்பு அம்மாவா அவங்க மாறினாங்க, அதை வந்து ஜனங்க ஒத்துக்கிட்டாங்க. அதாவது ஒரு திரை நட்சத்திரம் சகோதரி ஸ்டேட்டஸுக்கு வர்றது உயர்றது ரொம்ப ஆச்சரியம், அம்மா ஸ்டேட்டஸுக்கு உயர்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா தாய்ங்கிற அந்த ஸ்தானம் வந்து ரொம்ப பெரிய ஸ்தானம், அவ்வளோ ஈஸியாக நம்ம கொடுத்துட மாட்டோம். வயதானவர்களை மரியாதை நிமித்தம் தான் அம்மானு நம்ம அழைப்போமே தவிர, இல்லைன்னா பெண்களை வந்து அம்மானு நம்ம மரியாதைக்காக சொல்லுவோமே தவிர, நேரடியாக தாய் அம்மா அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஜெயலலிதா மறைந்து 3 ஆண்டுகள் கழித்து அம்மாவின் அரசுன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் வந்து தமிழக அரசு இருக்கு. அம்மாவின் அரசு தொடர்ந்து எதிர்கட்சிகளே கூட இன்னமும் அம்மையார் ஜெயலலிதா அம்மான்னு தான் பேசுறாங்க, அது வந்து அம்மா தான் பேசுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னாங்க, ஜெயலலிதா வந்து ஒரு பெரிய இடத்து பெண்ணாக இருந்தாலும் கூட அடித்தட்டு பெண்களை பற்றி அவர் சிந்தித்தார், அடித்தட்டு பெண்களுக்காக அவர் வந்து கவனம் செலுத்தினார். இப்போ செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கு, சுய உதவி குழுக்கள் வந்து ஆரம்பிக்கப்பட்ட காலம் கடந்த காலத்திலே அதை ஆரம்பிச்சிட்டாலும், ஜெயலலிதா காலத்தில் சுழல் நிதி, அது சுய உதவி குழுக்களுக்கான ஒரு முறைப்படுத்துதல் எல்லாமே இருந்தது. நான் கிராமங்களில் தங்கி வேளாண்மை பணி பார்க்கும்போது அந்த கரெக்டாக சனிக்கிழமை சனிக்கிழமை அவங்க கூட்டம் போடுவாங்க, சுயநிதி குழு கூட்டம். நான் ரொம்ப ஆச்சரியமாக அது கூட நின்று பார்த்துட்டு இருப்பேன். அவங்களோட அந்த பணத்தை வந்து அவங்க பகிர்மானம் பண்ணுறது, அப்புறம் வந்து சில பேர் கட்ட முடியாமல் போகும்போது வந்து இன்னொருத்தங்க அதுக்காக பணம் போட்டு கட்டி அந்த நிதி உடையாமல் பார்த்துக்கிறது, இல்லைன்னா ரொம்ப தெளிவாக இருப்பார்கள். ஆக ஒரு 30 வயசான கிராமப்புற பெண்களுக்கு அது வந்து ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. ஜெயலலிதா அவர்களோட சிறப்புன்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, திட்டங்கள் மூலமாக பயனை நுகரச் செய்தார், ஆனால் திட்டங்கள் மூலமாக தைரியத்தை வளர்த்தார். அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா, தைரியம் வளர்ப்பது தமிழ் அன்னை தானே பாடல். ஆக நிச்சயமா அந்த அன்னை ஸ்டேட்டஸ்க்கு போயிடுறாங்க, அவங்க அம்மா தானே நமக்கு தைரியம் கொடுக்குறாங்க, அந்த ஸ்டேட்டஸ்க்கு அவங்க போயிடுறாங்க. அதனால தான் அவங்க இன்னைக்கு நம்ம என்ன பேசுறோம், ஜெயலலிதா இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடக்காதுங்க அரசியல்ல பேசுறோமா இல்லையா? கண்டிப்பா. ஆக அவர்கள் காட்டிய உறுதியும் அவர்கள் காட்டிய தைரியமும் அவர்கள் திட்டங்கள் மூலமாக பயனாளிகளுக்கும் பகிர்ந்து தரப்பட்டது, இதைத்தான் நான் வந்து சிறப்பாக பார்க்குறேன். இந்த 3 ஆண்டுகளில் ஜெயலலிதா இல்லாத தமிழ்நாடு ஒரு வெற்றிடமாக தான் நீங்களும் பார்க்குறீங்களா சார்? இல்லை, அரசியலில் பொதுவாக வெற்றிடம் கிடையாதுங்க. வெற்றிடம் என்பது ஒரு பெரிய பரிசோதனை சாலையில் செயற்கையாக உருவாக்கப்படுவது தான் வெற்றிடம். டார்சிலிஸ் வேக்கூம்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த காலத்தில் வாயில் வச்சு ஜுரம் மாணி பார்ப்போம்ல, பாதரச தெர்மாமீட்டர். எஸ், இந்த பாதரச தெர்மாமீட்டரில் வெற்றிடத்தை வந்து உருவாக்குவாங்க. ஏன்னா வெற்றிடம் வந்து இருக்க முடியாது, நம்ம விண்வெளியில் கூட வெற்றிடம் கிடையாது, நிறைய துகள்கள் இருக்குது, இயல்பாகவே வெற்றிடத்தை வந்து காற்று நிரப்பிவிடும், வெற்றிடம் இருக்காது. தலைவர்கள் இறந்தாலும் வெற்றிடம் கிடையாது, ஆனால் வரக்கூடிய தலைவர்கள் முன்னாடி உள்ள தலைவர்களோடு ஒப்பிடப்படுவார்கள், அவர்களோட செயல்திறனில் வெற்றிடம் இருக்குது அப்படின்னு வேணால் நம்ம வச்சுக்கலாம், இல்லை வெற்றிக்கான இடம் காலியாயிடுச்சு அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம். ஆனால் எந்த ஒரு அரசும் வந்து ஒரு பழைய அரசோட திட்டங்களை அப்படியே நடைமுறைப்படுத்தணும்னு நான் சொல்ல வரலங்க. அந்த திட்டங்களை கண்டிப்பாக செம்மைப்படுத்தணும், சிறந்த திட்டங்களை வச்சுக்கணும். சில திட்டங்கள் காலத்தால் பொருந்தாத திட்டமாக கூட இருக்கும். அந்த இப்போ இலவச செருப்பு எம்ஜிஆர் அவர்கள் வழங்கினார்கள், அப்போ எங்கள் காலகட்டம் ஒரு 70% பேருக்கு செருப்பு கிடையாதுங்க, குழந்தைகள்ல அநேகமாக ஒரு 80-90% பேர் செருப்பு போட மாட்டாங்க, செருப்பு போட்டு போகிறது ரொம்ப ரொம்ப பணக்கார விட்டு பிள்ளையாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இலவச செருப்பு அப்படின்னு கொடுக்கும்போது அது பெரிய விஷயம். இலவச பல் பொடி கொடுத்தாருங்க, பல் சுத்தம் அதுதான் நம்மளோட உடம்பு சுத்தம், செருப்புமே பாத சுத்தத்திலிருந்து தொடங்குது. இன்னைக்கு அது தேவையா? இன்னைக்கு தேவையில்லை, இலவச செருப்பு இலவச பல் பொடி தேவையில்லை. காலத்தால் அந்த திட்டம் வந்து போயிடுச்சு, அது அது இனிமேல் அந்த திட்டத்தை நம்ம தொடர முடியாது. சைக்கிளில் வந்து டபுள்ஸ் போகலாம் அப்படின்னு கொண்டு வந்தது எம்ஜிஆர், உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. சரி, எங்கள் காலத்தில் வந்து சைக்கிளில் டபுள்ஸ் போக முடியாதுங்க, நம்ம ஃப்ரெண்டோட சேர்ந்து டபுள்ஸ் போனோம்னா போலீஸ்காரனை பார்த்துட்டு இறங்கி கூடவே சைக்கிளோடய ஓடியாரணும், அப்புறம் அவன் போன பிறகு நம்ம ஏறிக்கணும், இதுதான். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் சைக்கிளில் டபுள்ஸ் போகலான்னு கூட சொல்லி வந்தார், ரொம்ப எளிய விதி, சின்ன திருத்தம். அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா, கிராமப்புறங்களில் உழவனும் உளத்தையும் வயல் வேலைக்கு போகும்போது சைக்கிளில் 2 பேராக போகிறது தான் நல்லது, இதுதான் அவர் கொண்டு வந்த ஒரே ஸ்கீமு, இப்படியே சொன்னார். ஆக நேரடியாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஒரு விவசாய கணவன் மனைவி, விவசாய கூலி வேலைக்கு போகிற கணவன் மனைவியை வந்து அவர் யோசிக்கிறார், அப்படி யோசித்து அதை கொண்டு வர்றாரு. நகர்ப்புறத்தில் இருக்கவங்களுக்கு அது சௌரியமாக போச்சுன்னு வைங்க, இன்றைக்கி சைக்கிளில் எத்தனையோ பேர் போகிறாங்க, 3 பேர் 4 பேர் கூட போகிறாங்க, ஆனால் அந்த காலகட்டத்துக்கு அது புதுமையாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அதை நம்ம திருப்பி செய்ய வேண்டிய அவசியம் வந்து இல்லை, சைக்கிள்களே இன்றைக்கி கிராமத்தில் குறைஞ்சி போச்சுங்க, எல்லாருமே 2-வீலருக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தலைவரும் அந்த சமுதாயத்தோட தேவைக்கு ஏற்றவாறு திட்டங்களை வகுக்கிறார்கள்.
திட்டங்கள் தொடர்வதும் தொடராததும் காலத்தின் தேவையை பொறுத்தது. ஆனாலும் அந்த திட்டங்களை அவங்க கொண்டு வந்த வகையில் நம்ம அவங்கள நினைவு கூர்றோம். கர்மவீஜர் காமராஜர் நம்ம எதுக்கு நினைவு கூர்றோம்? சத்துணவு திட்டத்துக்கு நினைவு கூர்றோம். சத்துணவு திட்டம் எவ்வளோ செம்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஆனாலும் முதலில் கொண்டு வந்தது அவர் தான், கல்வி அவர் தான். இன்றைக்கும் பாருங்கள், காமராஜர் சிலைக்கு பதிலாக ரெண்டு குழந்தைகள் சிலை இருக்கும். இட்ஸ் அன் ஐக்காலஜி. அதாவது இந்த ஐக்கான் அப்படிங்கிறது ரெண்டு குழந்தைகளுக்கு கல்விங்கிறதுலேருந்து அது தொடங்குது. இப்படி ஒவ்வொருவருக்கும் வந்து ஒவ்வொரு ஐக்கான் இருக்குது. அப்படி ஜெயலலிதாவின் ஐக்கான் என்பது கிராமப்புற பெண்கள், பெண்கள் முன்னேற்றம், பெண்களுக்கான நம்பிக்கை, பெண்களுக்கான தைரியம், பெண்களுக்கான கல்வி, இதில் பெண்களுக்கான பாதுகாப்பு, இதில் அடங்கி இருக்குன்னா நான். எம்ஜிஆர் வழிவந்த ஜெயலலிதா சரியான திட்டங்கள் எல்லாம் கொடுத்துட்டு தான் போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஜெயலலிதாவுடைய திட்டங்கள் காலமும் பேசி கொண்டிருக்கும், அதுவும் பெண்களுக்கு போயிருக்கு முக்கியமாக. அந்த திட்டங்கள்லாம் பெண்கள் இன்னமும் ஜெயலலிதாவை நினைவு கூர்ந்து கொண்டு தான் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம். மிக்க நன்றி திரு தராசுஷாம் சார். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு தராசுஷாம் பார்வையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.